நிதி மோசடி குற்றச்சாட்டில் கடந்த பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட கடந்த மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே லண்டனில் சொகுசு வீடு ஒன்றை கொள்வனவு செய்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அதனால் அது குறித்த விசாரணைகளுக்கு வெளிவிவகார அமைச்சின் உதவியை நாடியிருப்பதாகவும் போலீஸ் நிதி மோசடி பிரிவினர் நீதவானிடம் தெரிவித்தார்கள் இந்த தகவல்களை ஆராய்ந்த நீதவான் மகிந்தானந்த அலுத்கமகேக்கான விளக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்க உத்தரவிட்டுள்ளார் இதனை அடுத்து சிறைச்சாலை அதிகாரிகளினால் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே மீண்டும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவித்துள்ளார்